வணக்கம் மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் பெயர் எழுதுக. இது ஏற்கனவே எடுத்த பாடம் தான், அதை நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஜனவரி 4 ஆஃபல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது சீக்கிரமே நான் டைம் டேபிள் அனுப்பிச்சிடறேன். டைம் டேபிளை பார்த்துட்டு என்னென்ன எக்ஸாம் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் தயார் பண்ணிடுங்க ஓகே மாணவர்களே. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோம்னு பார்க்க போகிறோம் ரிவிஷனில், என் பெயர் எழுதுக. பாருங்கள், நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க 6, அது என்ன சொல்லுவோம், 6, ஆ ரு 6, ஓ இன்று 1, ஐ இந்து 5, ஓ இன்பது 9, நா இங்கு 4, இர இண்டு 2, ஏ இட்டு 8, மு இன்று 3, ப இத்து 10, ஏழு 7. அடுத்தது நிரப்புக பாருங்க. நமக்கு டேஷ் கண்கள் உள்ளன 2, திசைகள் மொத்தம் டேஷ் 4, இரு கைவிரல்களின் எண்ணிக்கை 10, வானவில்லின் நிறங்கள் 7, சிலந்தியின் கால்கள் 8, ஏ இட்டு 8. அப்புறம் தமிழில் எழுதுக கொடுத்துருக்காங்க பாருங்க. ONE 1 அப்படின்னா 1, ஓ இன்று 1, 3 THRE 3னா மூ இன்று 3, FIVE 5 5, 6 ஆறு 6, 9 ஓ இன்பது 9. கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சொற்கள்லாம் நிறைய எழுத்துக்களை கொடுத்து கட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கட்டத்தில் மறைந்துள்ள எண்களை கண்டுபிடித்து எடுத்து எழுதுக ஓகேங்களா. இப்போ இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த ஹோம்ஒர்க் என்ன பண்ணுறீங்க, நீங்களே கண்டுபிடிச்சி எழுதி எனக்கு இன்றைக்கி ஈவினிங்கில் சென்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நடத்துகிற இந்த என் பெயர் எழுதுக மட்டும்தான் இன்றைக்கி ஒரே ஒரு பாடம் தான். இந்த ஒரு பாடத்தையும் நீங்கள் மறப்பாமல் அந்த இடத்த எக்ஸஸ் எல்லாத்தையுமே எழுதி பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். கண்டுபிடிச்சி எனக்கு இன்றைக்கி இப்போ ஹோம்ஒர்க்கு நீங்கள் சென்ட் பண்ணி அனுப்புனா போதும் ஓகே. நன்றி மாணவர்களே.